ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஃபே தீனி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பட்டர் பீன்ஸ் போட்டு உருளைக்கிழங்கு மட்டன் போட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கு மட்டன். மட்டன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சுட்டு, அதோட பட்டர் பீன்ஸும் உருளைக்கிழங்கு போட்டு ரெண்டு விசில் விட்டு என்னென்னு நல்லா வெந்துருச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு வந்து கறி குழம்பு செஞ்சிடலாம். ஒரு சட்டி எடுத்துக்கோங்க, அந்த சட்டியை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கமெண்டில் வந்து என்னோடய பாத்திரம் நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க. சில பேர் வந்து என்னோடய பாத்திரத்தை பார்த்தா வாந்தி வருதுன்னு சொல்கிறீங்க. சார், நம்மளால் இருக்கிறத வச்சு தாங்க பண்ண முடியும், ஏன்னா வந்து நம்மளுக்கு எந்த ஒரு வருமானமும் வரல, எதுவும் வரல. நம்மளுக்கு இருக்கிறத வச்சு தாங்க நான் பண்ணுறேன் நான். ஸோ வந்து வருமானம் நல்லா வர ஆரம்பிச்சிச்சுன்னு நல்ல நல்ல பாத்திரம் நான் வாங்குகிறேன் நான். இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது நல்லா வதக்கிடுங்க. நல்லா வந்து கோல்டாக மாறட்டும் வெங்காயம். அப்புறம் அதோடு வந்து கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா நான் வர தான் போட்டிருக்கேன், நீங்கள் நிறையாவே போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கறி, உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து வச்சுருங்க. கறியும் பட்டர் பீன்ஸ் இருக்குது பாருங்கள், தண்ணி இல்லாமல் வழித்து அந்த வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா போட்டுக்கோம்ல, அதோடு மட்டும் போட்டுருங்க. தண்ணி இல்லாமல் அந்த தண்ணி நம்ம வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம கடைசியில் யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேவையான மசாலா ஐட்டம் பார்த்துக்கலாம். மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, அதோடு வந்து கரம் மசாலா அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாப்பொடி வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க, நான் கம்மியாக தான் போடுறேன் நான். காஷ்மீரி சில்லினால் வந்து நல்ல சவப்பாகவே இருக்கும் பாருங்களேன், நல்ல சவப்பாக இருக்குது பாருங்களேன். இப்போ இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டு நல்லா வந்து கிண்டி விடுங்க. கறியில் இருக்க தண்ணி, அந்த பயரில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து, பட்டர் பீன்ஸில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து அப்படியே சுண்டணும். அந்தளவு நல்லா கிண்டி விடுங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்கும். கறியிலையும் அந்த பட்டர் பீன்ஸ்லேயும் வந்து இந்த மசாலா ஐட்டம் ரொம்ப நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்களேன், குழம்பு அல்டிமேட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ அமுதமாக இருக்கும் குழம்பு, காரம் சாரமாக சூப்பராக இருக்கும். இப்போ நல்லாவே இதை வந்து நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தண்ணி அதில் கறியில் இருக்க அந்த கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியும் வந்து நல்லா சுண்டுற மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லாவே நம்மளுக்கு வத்திடுச்சு. இப்போ இதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போடுவேன், ஏன்னா இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா பொதுவாக அரைக்கிறதுல வந்து பூண்டு அதிகமாக இருக்கும், இஞ்சி கம்மியாக இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது ஒரு பரட்டை பரட்டிட்டு கடைசியாக தக்காளி போட்டு, தக்காளியை வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண வேணாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க அந்த தண்ணி இருக்குது பாருங்கள், கறி பயிர் அப்புறம் உருளைக்கிழங்குலாம் வேக வச்சுருக்க அந்த தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். ஊற்றி ஒரு பரட்டு பரட்டிடலாம். தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தக்காளி போட்டு வதக்கணுன்ற அவசியம் இல்லை, தக்காளி அப்படியே போட்டுருங்க. இப்போ தண்ணி நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டேன் நான், நல்லா ஊற்றினதுக்கப்புறம் மூடி வச்சுட்டேன். உப்பு போட்டு மூடி வைங்க, உப்பு போடாமல் விட்டுறாதீங்க, ஏன்னா வந்து நான் கடைசியில் தான் உப்பு போட்டேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து கறி எல்லாத்துலேயும் வந்து நான் உப்பு போட்டேன், மசாலா வந்து மசாலாலேயும் உப்பு போட்டேன். ஸோ வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து இதை வந்து நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொதிக்கும் போது நம்ம வந்து இதோட வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நம்ம வந்து வேக வச்சு அந்த கறியோடையே வேக வச்சு இருக்கிற உருளைக்கிழங்கு போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் இது வந்து இதோட வந்து நம்ம அப்படியும் தேங்காய் வந்து நல்லா விழுது அரைச்சிருங்க. இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் தேங்காவே நல்லா ஊற்றிடலாம். நல்லா ஒரு கலக்கு கலக்கி ஒரே ஒரு கொதி மட்டும் விடுங்க. ரொம்ப கொதிச்சா கூட தேங்காய் ஒரு மாதிரி நல்லா இருக்காது, ஒரு கொதி மட்டும் விடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். சப்பாத்தி, தாழ்ச்சா சோறு, எந்த சாப்பாடு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். வெறும் சோறு இது செஞ்சுட்டு கொஞ்சம் ரசம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்ல ஒரு கலக்கு மூடி விட்டு ஒரு கொதி மட்டும் விடுங்களேன். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு வந்து ஏன்னா தேங்காய் ஊற்றும் போது நம்மளுக்கு டேஸ்ட் கம்மியாகும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ பாருங்கள், கடைசியாக ஃபைனலாக நம்மளுக்கு வந்து இப்படி தாங்க கிடைக்கும். நல்ல ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள், தேனாக இருக்குது பார்க்குறதுக்கு. உருளைக்கிழங்காக இருக்கட்டும், பட்டர் பீன்ஸாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், எல்லாம் அருமையாக வந்துருந்துச்சு. உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி.